நாதத்தில் மூழ்கியெழும் ராக அனுபவம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது 72 மேள ராகங்களும் எப்படி வருகின்றன, அவைகளில் என்னென்ன பாடல்கள் இருக்கின்றன, அந்த ராகங்கள் நமக்கு கேட்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றையிலிருந்து ஆரம்பித்து பல வாரங்கள் நாம் பார்க்கப் போகிறோம். இதன் முதல் நிகழ்ச்சியில் இந்த மேள பத்தியின் அமைப்பு, ஸ்வரஸ்தானங்கள் எப்படி என்று வரிசையாக அதில் உள்ள எல்லா பெருமைகளையும் பார்த்தோம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அதையும் ஞாபகப்படுத்தி கொண்டே ஒவ்வொரு ராகத்திற்குள்ளும் போய் அதை அனுபவிப்போம். இந்த 72 ராகங்களும் 12 சக்கரங்களாகவும் ஒரு சக்கரத்திற்கு 6 ராகங்களாகவும் எப்படி பிரிக்கப்பட்டன என்று நம்ம முதல் நிகழ்ச்சியிலேயே பார்த்தோம். இன்று 1வது சக்கரமான இந்து என்பதில் முதல் ராகமான கனகாங்கி என்ற ராகத்தை பார்க்கப் போகிறோம். இந்த 6 ராகங்களுக்குமே சங்கேதாட்சரங்கள் கொடுக்கப்பட்டதை போன நிகழ்ச்சியிலேயே பார்த்தோம். இந்த முதல் சக்கரத்தின் சங்கேத வார்த்தையான இந்து என்றால் சந்திரன் என்ற அர்த்தம். ஒரே ஒரு சந்திரன் தான், அதற்காக 1வது சக்கரத்துக்கு இந்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் மேளத்தின் குறிப்பு பெயர் பா. கனகாங்கி என்று சொல்வது பொன்மயமான அங்கம். பொன் போன்ற என்பது எல்லா நல்ல வார்த்தைகளுக்குமே உபயோகப்படுத்தும் ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த முதல் ராகமானது கனகாங்கி என்று அழைக்கப்படுகிறது. எல்லாவற்றையுமே பக்தி பூர்வமாகவும் தெய்வ உணர்ச்சியோடுமே பார்த்து பழக்கமானது நம்முடைய எல்லா கலைகளுமே. ஆகையால் இந்த கனகாங்கி என்கிற வார்த்தை அம்பாளை குறிப்பதாக அமைந்துள்ளது. இதன் ஸ்வரஸ்தானங்களை இப்பொழுது பார்ப்போம். இதனுடைய ஸ்வரஸ்தானங்களும் நாம் முதல் நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் இதற்கு உண்டானதை இப்பொழுது சொல்லுகிறேன், ஒவ்வொன்றாக கேட்போம். ஷட்ஜ பஞ்சமம் தவிர சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்யமம், பஞ்சமம், சுத்த தெய்வத்தம், சுத்த நிஷாதம், மேல் சட்ஜம், திரும்பி வரும், அதுவே அவரோகணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்தது ஆரோகணம். ஒருமுறை சரிகம பதனிசாவை வரிசையாக பார்ப்போம். சதுஷ்ருதி தெய்வத்தம், அதுல தான் இப்ப நம்ம இந்த நீயை பிடிக்கிறோம். இதனுடைய விரிவுரைகளை நாம் கேட்டோம். பத பத தங்கிற இடத்துல நீ பத நீ சத்துஸ்ருதி ரிஷபஸ்தானத்தில் சுத்த காந்தாரமும், சத்துஸ்ருதி தெய்வத்த ஸ்தானத்தில் சுத்த நிஷாதமும் பாடுகிறோம். இவைகளே விவாதி ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் விவாதி என்று சொல்வது தோஷமுள்ளவை என்ற அபிப்பிராயமும் இருந்தது. ஆனால் தற்சமயம் அவைகள் அவ்வாறு இல்லை, மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. விவாதி மேளங்கள் எல்லோராலும் பாடப்படுகிறது. இந்த
இந்த ராகத்தில் அதிக கிருதிகள் கிடையாது. விஸ்தாரமாக பாடுவதும் கொஞ்சம் கஷ்டமான காரியம். இது வந்து இந்த மேள பந்தத்தையே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினால் அழகாக அந்த ஸ்ருதி வேல்யூஸை வச்சுண்டு இந்த ஸ்வரஸ்தானங்களை அமைத்துள்ளார்கள் நமது பெரியோர்கள். ப ம க ரே க ரே சா சில ஃப்ரேசஸ் சொல்றமே, அதை இப்ப பார்ப்போம். வீணையில நம்ம கேட்போம். கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால இதில் விஸ்தாரமாக அசைவுகள் கொடுத்து பாடுவது ரொம்ப சிரமசாத்தியமான விஷயம். இந்த 72 மேளங்களையும் மிக அழகாக இணைத்து அபூர்வமான ஒரு ராக மாலிகையை ஸ்ரீ மகா வைத்தியநாத சிவன் என்ற மகா பெரிய வித்வான் இயற்றியுள்ளார். ஒவ்வொரு ராகமும் சாகித்யம் 2 வரிகள், தொடர்ந்து ஒரு ஆவர்த்தனத்திற்கு ஒரு சிட்டஸ்வரம். இந்த 2 வரிகளுக்குள்ளேயே அந்த ராக பாவம், அந்த ராகத்தினுடைய பெயர், அந்த ராகம் எப்படி போகிறது என்கிற ஒரு உருவம் நமக்கு கிடைக்கிறது இந்த ராக மாலிகையின். அதற்கு அடுத்த ராகத்திற்கு போவதற்கு ரொம்ப ஆச்சரியமான முறையில் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார் மகா வைத்தியநாத ஐயர் அவர்கள். எடுத்துக்கொண்ட ராகத்தில் ஒரு சிட்டாசுரத்தை பாடி முடித்ததும் அடுத்த ராகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆவர்த்தனத்தில் பாதி ஆவர்த்தனம் எடுத்த ராகம், அதற்கு அடுத்த பாதி நம்ம அடுத்து என்ன ராகத்திற்கு போகிறோமோ அந்த ராகம், இப்படியாக அமைத்து அதுக்கு அடுத்த ராகத்திற்கு போகிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு ஆச்சரியமான முறை அவருடைய வித்வத்தையும் அவருடைய பாண்டித்யத்தையும் காண்பிக்கிறது. இந்த ராகமாலிகை ஸ்ரீராகத்தில் ஆரம்பிக்கிறது. எப்பொழுதுமே ஸ்ரீராகம், மத்தியமாவதி, சுருட்டி போன்ற ராகங்கள் மிகவும் மங்களகரமான ராகங்கள் என்று நம்முடைய தீர்மானமான நம்பிக்கை. கச்சேரி முடிக்கச்சே கூட இந்த ராகங்களை பாடுற வழக்கம். அதுவும் இல்லாமல் இந்த விவாதி ஸ்வரங்கள் நிறையாக வருவதால் அப்பப்பொழுது அந்த ஸ்ரீராகத்தை பாடி தோஷ நிவர்த்திங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால இந்த ராக மாலிகை ஸ்ரீராகம் பிரணதார்த்திகர என்பது திருவையாறில் உள்ள சிவன் கோவில் சுவாமிக்கு பிரணதார்த்திகரர் என்று பெயர். மகா வைத்தியநாத சிவன் அவர்கள் மிகவும் பக்தர், பிரணதார்த்திகரின் ரொம்ப அதீதமான பக்தி உடையவர். அவர் பெயரிலேயே இவர் சிவபக்தரான மகா வைத்தியநாத சிவன் ஆரம்பித்து இந்த 72 மேள ராகங்களையும் பாடியுள்ளார். இந்த ராகமாலைக்கு சாகித்யங்கள் ரொம்பவும் அழகாக அர்த்தம் அமைந்துள்ளது. அந்த ராகத்தினுடைய பெயரை அவர் கொண்டு வந்து சேர்த்துள்ள ஒரு விதம் அவருடைய சம்ஸ்கிருத பாண்டித்யம். அதில் வரும் பல விஷயங்கள் வேதங்களிலிருந்தும், உபநிஷத்துகளிலிருந்தும், புராணங்களிலிருந்தும், எத்தனையோ விதமான கதைகளை அவர் எப்படி எடுத்து இதில் கோர்த்தார், அதை எப்படி அந்த அர்த்தத்தில் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ராகமாலிகை எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்து அதிலிருந்து நம் வரும் நிகழ்ச்சிகளில் எல்லா ராகத்தையும் பார்ப்போம். முதலில் இந்த ஸ்ரீராகம், இந்த ராகமாலிகை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்ப்போம். பிரணதார்த்திஹர பிரபு புரரே, பிரணதார்த்திஹர பிரபு புரரே, பிரணதார்த்திஹர பிரபு புரரே, பிரணதார்த்திஹர பிரபு புரரே.
கர பிரபு அங்கங்களை உடலை உடைய அந்த லக்ஷ்மி தேவியால பூஜிக்கப்பட்டவர். சனகாதி பிரிய சனக சந்தனாதிகளுடைய சகலவிதமான முனிவர்களுக்கும் பிரியமானவன். கிருபாலய கிருபையோடு தயையோடு கூடியவன், தயையோடு இருப்பிடமாக உள்ளவன் என்கு என்ன அதை ரொம்ப அழகாக அந்த ராகத்தினுடைய அர்த்தபாவத்தை இதில் கொண்டு வந்திருக்கார். மற்றபடி இந்த 72 மேள பத்தியில எல்லா வகையக்காரனும் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியல. இதை ஒரு தனி சப்ஜெக்டாக எடுத்துன பண்ணினவாள் தான் இந்த ராக மாளிகை. அடுத்தபடியாக திரு கோட்டீஸ்வரையர் அவர்களின் 72 மேள கீர்த்தனைகள். கோட்டீஸ்வரையர் என்பவர் கவிக்குஞ்சர பாரதியோட பேரன். கவிக்குஞ்சர பாரதி மகா புத்திமான், நிறைய ஃபீச்சர்ஸ் அவர் எழுதியிருக்கார். சூரசம்ஹாரம், தனி கீர்த்தனைகள், பேரின்ப கீர்த்தனைகள், நிறைய கீர்த்தனைகள் தமிழில் பண்ணியிருக்கார் அவர்.
அவருடைய பேரன் ஸ்ரீ கோட்டீஸ்வரையர். இவர் இந்த 72 மேளங்கள்லையும் கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார், தனியான கீர்த்தனங்களும் பண்ணியிருக்கார். இது ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கீர்த்தனமாக அமைக்கிறதுங்கிறதும் கஷ்டம். இப்போ ராகமாலிக்கையில் ரெண்டே லைனாக போயிடுத்து. ஒரு கீர்த்தனம்னா பல்லவி, அனுபல்லவி, சரணம் எல்லாமே வேணும். அந்த ராகத்தினுடைய சுரூபத்தை கொண்டு வர்றதுங்கிறதும் கொஞ்சம் சிரமசாத்தியமான விஷயந்தான். இந்த வித்வான் ரொம்ப அழகாக அதில் சாகித்யங்களையும் பார்த்து இவரும் அந்த ராகத்தினுடைய பெயரை ரொம்ப அழகாக இந்த கீர்த்தனையில் கொண்டு வந்திருக்கார். தமிழில் அமைந்துள்ள இந்த கிருதியை இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். Mar mar ga ga na ga ga ga